ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியாவின் சினிமா அப்டேட்ஸோட வந்திருக்க உங்கள் விஜய். சாரி சினிமா அப்டேட்டில் ஒரு சின்சியரான அப்டேட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன திரை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா பல சீரியல்ஸ் ஓடும், பல ரியாலிட்டி ஷோஸ் ஓடும். ஸோ அதில் வந்து முக்கியமான வேர்ல்டு லெவலில் ஃபேமஸாக இந்த ஷோ அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது வந்து மிகையாகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு ஷோ தான் நம்ம குக் வித் கோமாளி ஷோ. ஸோ இந்த ஷோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஃபைனல்ஸை நெருங்கிட்டு இருக்கு. ஸோ வைல்ட் கார்டெலாம் பயங்கரமாக போயிட்டு இருக்குங்க. ஸோ இந்த குக் வித் கோமாளி ஷோ பேரை கேட்டாலே போதும், சிறுசுலேருந்து பெருசாக எல்லாரும் ஆட்டம் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது லாக்டவுனுக்கு அப்புறம் இருந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆதிக்கம் மிகப்பெரிய அளவில் இருந்துட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு டிவி சேனல்ஸும் பார்த்தீங்கன்னா போட்டி போட்டுட்டு இருக்காங்க, எப்படி இவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு ஷோ கொடுத்தாங்க, இப்படி ஒரு மிகப்பெரிய ஹிட்டான ஒரு ஷோவை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பல டிவி சேனல்ஸும் வந்து ஒரு மாதிரி திகச்சு தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஷோ வந்து எப்படி வந்து இன்னும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற பல விஷயங்கள்லாம் ஓடிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஷோவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து வைல்ட் கார்டு போயிட்டு இருக்கு. ஸோ இதில் கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வைல்ட் கார்டுக்கு நம்ம சிருஷ்டி, அதுக்கப்புறமா சிவாங்கி, விசித்ரா, ஸோ இவங்கெல்லாம் வந்து லைன் அப்பில் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நாலாவது வைல்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டாக யார் வரப்போறா அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய கலாட்டா எல்லாமே பிரச்சனைகள் எல்லாமே இருக்குங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரு பாசிட்டிவ் வைப்லேயே போயிட்டு இருக்கும், ஜாலியாக இருக்கும், பார்க்குற மக்களுக்கு ஒரு என்டர்டெய்னிங்கான பெஸ்ட் ஷோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படிப்பட்ட இந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வைல்ட் கார்டு யார் வரப்போறா, அது மட்டும் இல்லை வைல்ட் கார்டு வின்னர் யார் அப்படிங்கிறது இப்போ தெரிய வந்திருக்கு. ஸோ அது வந்து அந்த ஒரு சுவாரஸ்யமான அப்டேட்டை தான் நான் உங்களுக்காக கொடுக்க வந்திருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லைங்க, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பல வாரங்களுக்கு முன்னாடி வந்து மிகப்பெரிய ஒரு ஆள் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தவங்க தான். ஸோ ஏதோ ஒரு லைட்டாக அப்படியே பிசுறு தட்டிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவங்க குக்கிங்கில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகி வெளியே போயிட்டாங்க. ஸோ ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி அவங்க தான் ஆண்ட்ரியன். ஸோ அதை பார்த்தாலே தெரியும் இந்த ஆண்ட்ரியனுக்கும் ஜிபி முத்துக்கும் காம்பினேஷன் ஐயோ வேறு லெவல்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஜிபி முத்து அவரோட பாணியிலே பல விஷயங்களை பண்ணிட்டு இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஆண்ட்ரியனும் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு டஃப் கொடுக்குற விதமாக தமிழே ஒழுங்காக தெரியலனாலும் பக்காவாக தமிழில் பேசி பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும் போது நம்ம ஆண்ட்ரியனுக்கு அடுத்ததாக என்ன வரப்போகுது அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆண்ட்ரியன் வந்து இதில் வந்து கண்டிப்பாக அடுத்து வந்து நிறைய பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருந்த ரசிகர்களுக்கு அவங்க தான் வைல்ட் கார்டோட வின்னர் அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை தான் நான் சொல்ல போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவ்வளோ பக்காவாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களாமா. ஸோ இவங்க அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விசித்ரா, சிருஷ்டி, சிவாங்கி இவங்கெல்லாம் வந்து என்ன தான் பெர்ஃபார்ம் பண்ணாலும் நம்ம ஆண்ட்ரியன் பார்த்தீங்க அப்படின்னா இதை விட பயங்கரமாக பண்ணியிருக்காங்களாமா. செப்ஸ் எல்லாரும் அப்படியே மிரண்டாங்களாமா. ஸோ இதை வந்து இப்போ நீங்கள் வந்து டிவியில் பார்க்கும்போது இன்னும் மிரண்டு போயிருவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த அப்டேட் நான் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த அப்டேட் கொடுத்தேன். அது மட்டும் இல்லை இதோட ஃபைனல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மும்மரமாக தயாராகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனல்ஸில் இன்னும் யார் யார் எப்படி எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண போகிறா, இன்னும் என்னென்ன மாதிரியான கலாட்டா வரப்போகுது, ஸோ இன்னும் என்னென்ன மாதிரி எமோஷன்ஸ் எல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அதாவது ஆண்ட்ரியன் உள்ளே வராங்களா, ஸோ ஆண்ட்ரியன் தான் வந்து வைல்ட் கார்டு வின்னர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓகேவா இல்லையா என்னங்கிற மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கல் சென்ட்ரிஸ் விஜய் மிக நன்றி மக்களே.